உங்களிடத்தில் இரண்டே இரண்டு கருத்துக்களை நான் பகிர ஆசைப்படுகிறேன். முதலாவது கருத்து, பாரதிய ஜனதா கட்சியை எதிர்க்கக்கூடியவர்கள், அது திருட்டு திமுக கட்சியாக இருந்தாலும் காங்கிரஸ் கயவர்களாக இருந்தாலும் கம்யூனிச வெறிபிடித்தவர்களாக இருந்தாலும் அல்லது பல்வேறு அடிப்படைவாத பயங்கரவாத சக்திகளாக இருந்தாலும் பாரதிய ஜனதா கட்சி அவர்கள் எப்படி சொல்வார்கள் என்றால் இது ஒரு பாசிச பாஜக. அதே நேரத்தில் திமுகவையோ அதனுடைய கூட்டணியோ காங்கிரஸை பற்றி சொல்லும் பொழுது இது சமூக நீதி காக்கக்கூடிய கட்சிகள் என்று சொல்வார்கள். பெரும்பாலும் அப்படி சொல்லும் பொழுது நம்மை அறியாமலேயே அப்படி ஒரு உள்ளுணர்வு நம்மை ஆட்கொண்ட காரணத்தினால் அதை கடந்த 50 ஆண்டு காலமாக தொடர்ந்து நம்மிடத்திலே பதிய வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் சற்று சிந்தித்து பாருங்கள், இந்திய வரலாற்றில் சமூக நீதிக்கு அடையாளம் கொடுத்த மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்கள் தன்னுடைய ஆட்சியின் கீழ் 5 மத்திய அமைச்சர்கள் இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள், சீக்கியர் என்று சிறுபான்மை மக்களுக்கு கொடுத்த அரசு பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவருடைய அரசு. பட்டியலினத்தில் உள்ளவர்கள் கூட இன்றைக்கு பெரும்பாலும் கிறிஸ்தவ மதத்தை தழிவிருக்கக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். வரலாற்றில் எப்பொழுதும் பார்க்க முடியாத அளவிற்கு இன்றைக்கு பட்டியலினத்தில் உள்ளவர்களுக்கு 12 மத்திய அமைச்சர்களாக அழகு பார்க்கக்கூடிய சமூக நீதி அரசு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய அரசு. நீங்கள் பார்க்கணும், ஏதோ இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் மோடிக்கு பிடிக்காது, இப்படித்தானே தவறான பிரச்சாரம். ஆனால் நாம் இப்ப கிறிஸ்துமஸ் பெருவிழாவை சந்தோஷமாக கொண்டாடி இருக்கோம். இந்த கிறிஸ்துமஸ் பெருவிழாவிற்கான சந்தோஷத்தோடு கூடுதல் சந்தோஷமாக சிறுபான்மை மக்களுடைய கல்வியின் முன்னேற்றத்திற்காக கிறிஸ்துமஸ் சந்தோஷப்படுத்தாக 5,123 கோடி ரூபாயை அளித்த அரசு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய அரசு. இன்னும் சொல்ல போனால் எந்த நாட்டிற்கு சென்றாலும் இஸ்லாமிய மன்னர்கள் கட்டி ஆற தழுவுகிறார். வாட்டிக்கனுக்கு சென்றால் கிறிஸ்தவருடைய புனிதர்களாக கருதப்படக்கூடிய போப் அவர்களை கட்டி தழுவி எங்கள் பாரத தேசத்திற்கு வாருங்கள், எங்கள் நாட்டில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவ மக்களோடும் 130 கோடி இந்தியர்களோடும் நீங்கள் உரையாட வாருங்கள் என்று போப் அவர்களை அழைத்த அரசு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய அரசு. இப்படிப்பட்ட சமூக நீதி காக்கக்கூடிய அரசை இவர்கள் பாசிச அரசு என்று தொடர்ந்து பொய் பிரச்சாரம் செய்கிறார்கள் என்றால் அதை எதிர்த்து திறம்பட பேசி அவர்களுடைய சூழ்ச்சிகளை முறையடிக்கக்கூடிய ஆற்றல் இங்கிருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு இருக்கிறது. நீங்கள் கையில் எடுத்தால் மட்டும்தான் அதனுடைய வலிமை 2 மடங்காக ஆகும். என் அன்பு சகோதரர்களே, திரும்ப திரும்ப ஒரு செய்தியை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். பாரதிய ஜனதா கட்சி வந்துவிட்டால் இதை இந்து நாடாக ஆக்கிவிடுவார்கள். பாரதிய ஜனதா கட்சி வந்துவிட்டால் இந்துக்களுக்கு முக்கியத்துவம் தருவார்கள். பாரதிய ஜனதா கட்சி வந்துவிட்டால் அகண்ட பாரதம் என்று ஆக்கிவிடுவார்கள் என்று ஒரு பிரச்சாரத்தை தொடர்ந்து திமுக, காங்கிரஸ் போன்ற கட்சிகள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இயல்பாகவே இந்த பிரச்சாரம் உள்ள போகும் பொழுது இஸ்லாமிய கிறிஸ்தவர்கள் என்ன நினைக்கிறாங்க, அப்ப இந்து நாடாயிருச்சுன்னா நம்முடைய வழிபாட்டு உரிமை பாதிக்கப்படுமோ, நம்ம எல்லாம் கிறிஸ்தவர்களை இஸ்லாமியர்களை 2ம் தர குடிமக்களாக வைத்து விடுவார்களோ, அதற்குத்தான் இப்படி ஆர்எஸ்எஸ் செயல்படுகிறதோ, ஆர்எஸ்எஸ் அந்த வழியில் வந்த பாரதிய ஜனதா கட்சி அந்த சித்தாந்தத்தை தான் போதிக்கிறது என்ற அச்சம் இயல்பாகவே கிறிஸ்தவர்கள் மத்தியில் இஸ்லாமியர்கள் மத்தியில் இருந்து கொண்டிருக்கிறது. ஏன், எனக்கு கூட இருந்தது, எனக்கு கூட இருந்தது. ஆனால் 2018ஆம் ஆண்டு மிக முக்கியமாக இந்த இந்து நாடு அப்படின்னு சொல்ற கான்செப்ட், இந்துத்வா என்று சொல்லுவதை எல்லாம் இவர்கள் என்ன விமர்சித்தார்களோ அதற்கு நேர் எதிராக யாரை சொன்னால் இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் பயப்படுவார்களோ அந்த ஆர்எஸ்எஸ் அமைப்பை பூச்சாண்டி காட்டிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அதனுடைய தேசிய தலைவர் மரியாதைக்குரிய டாக்டர் மோகன்ஜி பகவத் அவர்கள் சொல்கிறார், ஹிந்து ராஷ்டிரா இஸ்கா மத்லப் இஸ்மே முஸ்லிமான் கிறிஸ்தீன் நஹி சாஹியே ஐசா பில்குல் நஹி ஹோதா. இந்து ராஷ்டிரம் என்பதில் இஸ்லாமியர்களையும் கிறிஸ்தவர்களையும் பிரித்துவிட்டு ஒரு தேசத்தை உருவாக்க முடியாது. ஜிஸ் தீன் யே கஹ ஜாயேங்கே ஹம்கோ ஹிந்துத்வா மே முஸ்லிம் நஹி சாஹியே கிறிஸ்தீன் நஹி சாஹியே உஸ் தீன் ஹிந்துத்வா நஹி ரஹேங்கே. எந்த நாளில் இஸ்லாமியர்களையும் கிறிஸ்துவ
விட்டு இந்துத்துவ சித்தாந்தம் பேசப்படுகிறதோ அன்றைக்கு இந்துத்துவ என்ற சித்தாந்தம் இல்லாமல் போய்விடும். ஏசபுலோக் என்று சொல்வது இவர்கள் அனைவரும் இவர்கள் கிறிஸ்துவர்களாக இருக்கட்டும் இஸ்லாமியர்களாக இருக்கட்டும் ஏசபுலோக் ஹமாரா அப்னா பாரதிய இவர்கள் அத்தனை பேரும் நமக்குரியவர்கள் நம்முடையவர்கள் இந்த பாரதத்தாயின் பிள்ளைகள் என்று சொல்லி இந்துத்துவ என்பது இந்த தேசத்தின் பண்பாடு கலாச்சாரம் நாகரிகம் தவிர இது ஒரு மதத்தின் வழிபாட்டை குறிக்கக்கூடியது அல்ல என்று சொன்னார். உச்ச நீதிமன்றமும் அதைத்தான் சொன்னது. உச்ச நீதிமன்றத்துடைய தீர்ப்பு என்ன சொல்கிறது? ஹிந்துத்வா இட்ஸ் நாட் எ ரிலீஜன், இட் இஸ் எ வே ஆஃப் லைஃப். ஹிந்துத்வா என்பது ஒரு மதத்தினுடைய வழிபாட்டு முறை கிடையாது. மத வழிபாட்டு முறை என்றால் சைவம் இருக்கிறது, வைணவம் இருக்கிறது, ஹிந்து மதத்தில் பல்வேறு வழிபாட்டு முறைகள் இருக்கிறது. ஆனால் ஹிந்துத்வா என்பது என் பாரத தேசத்தின் பண்பாடு, என் பாரத தேசத்தின் கலாச்சாரம், என் பாரத தேசத்துடைய வாழ்வியல் முறை என்று இந்த தேசத்தின் உச்ச நீதிமன்றம் சொல்லுகிறது. ஆனால் இதை சொன்ன பொழுது ராகுல் காந்தியிலிருந்து இங்கு இருக்கக்கூடிய திமுக தலைவர் அன்றைக்கு இருந்த கருணாநிதி அவர்களாக இருக்கட்டும், இன்றைக்கு இருக்கக்கூடிய திரு ஸ்டாலின் அவர்களாக இருக்கட்டும் குதித்தார்கள். பார்த்தீர்களா? இந்து நாடு என்று சொல்லிவிட்டார்கள், இந்துத்துவா என்று சொல்லிவிட்டார்கள் என்று. ஆனால் சொன்னதை அர்த்தத்தோடு சொன்னோம். இன்றைக்கு என்ன நடந்தது? போன மாதம் ராகுல் காந்தி அவர்கள் ராஜஸ்தான் மாநிலத்தில் என்ன பேசினார்கள் கிறிஸ்தவ மக்கள் புரிஞ்சுக்கணும். என்ன, இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் காங்கிரஸ் தொடர்ந்து வெற்றி பெறுவதற்கு ஒரே காரணம் இங்க இருக்கக்கூடிய மெஜாரிட்டி கிறிஸ்தவ மக்களுடைய வாக்கு வங்கியை பெற்று என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. உங்களை எப்படி ஏமாற்றினார்கள், உங்களை என்ன சொல்லி பயமுறுத்தினார்கள்? பாஜக இந்து சொல்லுகிறது, இந்துத்துவா என்று சொல்லுகிறது என்று சொன்னார்கள். போன மாதம் ராகுல் காந்தி உத்தரப்பிரதேசத்துடைய தேர்தலில் இந்து மக்களுடைய வாக்குக்காக அவர் ராஜஸ்தான் பொதுக்கூட்டத்தில் பேசுகிறார். இந்த நாடு இந்து நாடு, அசிங்கமா இருக்குல்ல கேட்கறதுக்கு. அப்ப உங்களுக்கு எல்லாம் எந்த முகத்துல பட்டை நாமம் கதியை பூசியது போன்று எந்த இந்து நாடு என்று அர்த்தத்தோடு அது இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் சம உரிமை பெற்றிருப்பார்கள் என்று பாரதிய ஜனதா கட்சி சொன்னதோ, இந்துத்வா என்ற சித்தாந்தம் ஒரு வாழ்வியல் நெறி, அது மதத்தை பற்றி பேசவில்லை என்று சொன்னதோ, அதை எதிர்த்த ராகுல் காந்தி உத்தரப்பிரதேசத்தில் இந்து மக்களுடைய வாக்குக்காக சொல்கிறார் இந்த நாடு இந்து நாடு. நான் இந்து நாடு என்பதை சொல்வதை ஆதரிக்கிறேன், இந்துத்வாவை எதிர்க்கிறேன் என்று சொல்கிறார். இந்துத்வா என்பது உச்ச நீதிமன்றம் சொல்கிறது இந்த நாட்டின் வாழ்வியல் முறை என்று. அப்ப இப்படிப்பட்ட முட்டாள்களைத்தான் காங்கிரஸ் கட்சி தலைவர்களாக வைத்து அழகுவாக்கிக் கொண்டிருக்கிறது. இந்த தேசத்தில் மதத்தை, மொழியை, இனத்தை, திருவினையை உண்டு பண்ணி நம்மளை எல்லாம் பிரித்து பார்க்கக்கூடிய தீய சக்திகளை முறையடிக்க வேண்டும் என்றால் பாரதிய ஜனதா கட்சியின் இரண்டே இரண்டு கொள்கையை நாம் உளவாக ஏற்றுக்கொள்வோம். ஒன்று, இந்த தேசம் எனக்கு முதன்மையானது, என் மனைவியை விட, என் பிள்ளைகளை விட, என்னுடைய சொத்தை விட, சுகங்களை விட என் தேசம் எனக்கு முதன்மையானது என்பது பாரதிய ஜனதா கட்சியின் முதல் கொள்கை. இரண்டாவது, நாம் மதத்தால் மொழியால் சாதி ரீதியாக பிளவுபடுத்தி கிடக்கிறோம், அதை முறையடித்து நாம் அனைவரும் பாரதத்தாயின் பிள்ளைகள் என்று சொல்வதில் பெருமை கொள்வோம். அப்படிப்பட்ட ஒரு மகத்தான கட்சியில் நீங்கள் அனைவரும் இணைகிறீர்கள் என்றால் நீங்கள் பாக்கியம் பெற்றவர்கள். உங்களுடைய சந்தைகள் மிகச்சிறந்த இந்த தேசத்தின் வல்லரசாக மாற்றுவதற்கு முயற்சி செய்யக்கூடிய ஒரு பணியினை இன்றைக்கு ஒரு சகாப்தமாக, ஒரு சாதனையாக நீங்கள் திரு அண்ணாமலை என்று கூறி நிறைவு செய்கின்றேன். எல்லா அருமையான முறையில் வாழ்த்துறையை எழுச்சியுரையாக வழங்கிய வேலூர் இப்ராஹிம் ஜி அவர்களுக்கு நன்றி. அடுத்தபடியாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய சட்டமன்ற கட்சி தலைவர், தென் தமிழகத்தினுடைய